கவன கவன மரத்தை இழுக்கிறான் அப்படி ரெண்டு கையில பிடிச்சு இழுக்க என்னுடைய மகள் இப்பொழுது கத்தரிக்காவை பீச்சு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த கத்தரிக்காய் தோட்டத்தில் இருந்து சில காய்களை மட்டும் பிக்காமல் பெரிய பெரிய காய்களையும் பீத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பாருங்கள், ஒரு அருமையான காட்சி உண்டு. இப்படியான கத்தரிக்காய்களை தோட்டத்தில் பிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மன நிம்மதியாகவும் இருக்கின்ற ஏண்டால் நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த அசாதாரண நிலைமைக்கு இந்த மாதிரியான தோட்டத்து கத்தரிக்காய்கள் சிறந்த முறையில் இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எனவே எனது மகள் ஒரு பிஞ்சு கத்தரிக்காயும் விடாமல் ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான அரிய காட்சிகளை எங்களுடைய ரில்வான் ரெக்கார்ட்ஸில் மட்டும்தான் காண இயலும் என்று நாங்கள் அறிவித்தல் ஒன்று தருகின்றோம். இப்பொழுது இந்த அழகான பெரிய காயை பிக்க உள்ளார் எமது மகள் சீமா அவர்கள். இப்பொழுது இந்த இடைஞ்சலுக்குள்ளும் அந்த காயை பிக்கத்தான் உத்தேசுள்ளார்கள். எனவே அதோடு சேர்ந்து இந்த கத்திரிக்காயும் பித்தெடுப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். வாங்க எடுங்க தக்காளி. இப்பொழுது தோட்டத்தில் உள்ள தக்காளியை பிற்பதற்கு எனது மகள் சீமா அவர்கள் ரொம்ப மழகாக அதை லாபகரமாக எடுத்துள்ளார். தக்காளியை உயரமான கத்திரிக்காயை பிற்பதற்கு இப்போது உத்தேசித்துள்ளார்கள். அழகான முறையில் அதை பித்துள்ளார்கள். இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் ரில்வான் ரெக்கார்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். எவ்வளவு அழகாக ஓடி ஓடி பிக்கிறார்கள் பாருங்கள். தக்காளியை பித்து விட்டார். அதோ ஒரு கத்திரிக்காய் ஒன்று இருக்கிறது. பிஞ்சி தக்காளியையும் பித்துள்ளார். அந்த அமேசான் காட்டிற்குள் எவ்வளவு அழகாக நுழைந்து அந்த பெரிய கத்திரிக்காவை பிப்பதற்கு உத்தேசித்துள்ளார். ரொம்ப மழாக கஷ்டமாக இருந்தாலும் அதை நான் விடப்போவதில்லை என்று பிக்கின்றார். இந்த கத்திரிக்காவை பித்து வெளியாலே வந்து கொண்டிருக்கிறார். இந்த கத்திரிக்காவை பாருங்கள், எவ்வளவு கத்திரிக்காவை அழகாக பித்து கொண்டிருக்கிறார் என்று. இந்த அருமையான கத்திரிக்காவையும் தக்காளியையும் பித்து கொண்டு எமது இல்லத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் சீமா அவர்கள். சீமா, இவர்களுடைய இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் உங்களால் இயன்ற சப்ஸ்கிரைபை பண்ணி எங்களுக்கு மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை தந்துருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தோட்டத்தில் உள்ள கத்திரிக்காவை எவ்வளவு அழகாக பித்துள்ளார் எனது மகள் சீமா அவர்கள். இப்பொழுது அதனால் இந்த தோட்டத்து காய்கறிகளை ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது எத்தனை தக்காளி இருப்ப என்று பார்ப்போம் என்று 300 தக்காளி இருப்பதாக அறிவித்துள்ளார்கள். என்னுடைய இந்த ரில்வான்ஸ் ரெக்கார்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். எனது மகளோடு அன்பு மகளோடு இன்னும் சில மேன்விஸ் வைல்ட் பேர்கிஸ் மாதிரி சில விஷயங்களை நாங்கள் எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு தர இருக்கின்றோம்.
எதிர்வரும் காலங்களில் எனது மகள் சீமாவோடு சேர்ந்து இந்த மேன் வித் ஸ்பாயில்ட் போன்ற அரிய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். இன்னும் மேலும் சில கத்திரிக்காய்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு சீமா அவர்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். சீமாடி எடுத்துட்ட சீமாடி சீமாடி ரில்வான் ரெக்கார்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்படி சத்தமா ரில்வான் ரெக்கார்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சொல்லுங்கள். முறையில் சிரித்துக் கொண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவார் என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு 30